அலெக்ஸ் ரீலேஸ்ட்டட் ஆப் போடுற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது அலெக்ஸ் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது ஃப்ளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு இந்த ஃப்ளாட்டை டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃப்ளாட்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியில் பூம்பொழில் நகரில் வருது இதில் ஒரு ப்ரீ ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா லிஃப்ட் இருக்குது இந்த ஃப்ளாட்டில் இப்போ நம்ம நிற்கிற இடம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இதில் கார் பார்க்கிங் இருக்குது அடுத்து பால்கனி இருக்குது இது நார்த் ஃபேஸிங் லேண்டு வீட்டோட ஃப்ளாட்டோட என்ட்ரன்ஸும் நார்த் ஃபேஸிங் தான் வருது இந்த உள்ளே என்ட்ராக வருது நார்த்து ஃபஸ்ட் ஃப்ளோரு உங்களுக்கு வந்து நம்ம வுட் ஒர்க் எல்லாம் தெளிவாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இந்த பில்டர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கனால வீடு ரொம்ப பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க ஃப்ளாட்ஸு தெளிவாக இருக்குது ஸோ வாஸ்துப்படி தெளிவாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே இதில் பண்ணி கொடுக்குறாங்க பூஜம் ரூ ரூம் இருக்குது வாஸ்துப்படி கட்டியிருக்காங்க இந்த ரோ இந்த ஃப்ளாட்டோட அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்குது டைல்ஸ் ஒர்க்கு மற்ற எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் அப்ராக்சிமேட்ல ஒரு நைன் டு டென் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க மொத்தம் க்ரௌண்ட் ப்ளஸ் த்ரீங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இது இபி லைன் த்ரீ ஃபேஸ் லைனில் தான் இருக்குது இந்த பெட்ரூம் வந்து வித் அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது இதில் பால்கனியும் இருக்குது எல்லா இதுலேயுமே கபோர்டு ஒர்க்கு உங்களுக்கு லாஃப்டாக இருக்கட்டும் எல்லாமே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா பண்ணியிருக்காங்க இது உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் இருக்குது எல்லாமே வந்து பேரிவேரில் நல்ல பிராண்டெடுதான் போட்டிருக்கிறாங்க டைல்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும் அடுத்து கப்போர்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி க்ளீனாக பண்ணியிருக்கிறாங்க இந்த மொட்டை மாடியில் கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா பால்கனிலையும் பண்ணுறது ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா சில பேர்லாம் வந்து இந்த கிரில் கேட்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அது அடிஷ்னல் சார்ஜஸ்ன்ட்டு உங்களுக்கு இது க்ரில் கேட்டு என்னென்ன வேணுமோ கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம வாஷ் பேஷனில் கண்ணாடி ஃபேன்ஸு லைட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க அடுத்து ஒவ்வொன்றும் பெட்ரூமாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் டாய்லெட்டாக இருக்கட்டும் என்னென்ன இடத்துல இதெல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணி வாஸ்துப்படி போட்டிருக்காங்க ஸோ ஒரு மூணு பெட்ரூம் வித் கார் பார்க்கிங் லிஃப்ட் ஃபெசிலிட்டியோட வாஸ்துப்படி பார்க்குறீங்கன்னா இது கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணலாம் ஏன்னா வந்து அவ்வளோ தெளிவாக இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிச்சன் பார்க்குறோம் கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸு ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றி இருபதுலேருந்து ஒரு நூற்றம்பது கிட்டே அது இருக்கும் அது ஒரு பெட்ரூமை கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்தளவு பெருசாக இருக்குது உயிர் நம்ம வந்து அதை வந்து டைனிங் டேபிள் அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் அதில் கண்ணாடி ஹேண்ட் வாஷ் எல்லாத்துக்குமே வந்து அதையும் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி யாருமே பண்ணி கொடுக்க மாட்டாங்க இவங்க பண்ணி கொடுக்குறாங்க கிச்சன் வந்து வாஸ்துப்படி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது கிச்சன்லேயே ஒரு பால்கனி இருக்குது கிச்சனில் வந்து நீங்கள் வந்து டைனிங் டேபிள் போட்டுக்கிடலாம் ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக ஸ்பேசிஸாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய கிச்சன்லாம் போட மாட்டாங்க இண்டிவிஜுவல் வீடு நம்ம ஓனர் கெட்டுறோம் அப்படின்னா சில பேர் போடுவாங்க பட் வந்து கெட்டி விற்கிறவங்கலாம் இந்த மாதிரி போட மாட்டாங்க நல்ல பெருசாக ஸ்பேசிஸாக போட்டிருக்குறாங்க கபோர்ட்ஸில் வந்து லா கீழே பாருங்களேன் அந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டு வைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு டம்ப்ளர் வைக்கிறதுக்கு இது எல்லாத்துக்கும் போட்டிருந்தாங்க அடுத்து வந்து இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேஸ் அந்த வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பார்த்து பார்த்து வச்சுருக்குறாங்க ஸோ தெளிவாக வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே பார்த்துருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ த்ரீ பெட்ரூம் இருக்குது கிச்சன் டாய்லெட்ஸோடு இருக்குது நல்லா ஸ்பேசிஸாக உங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க அடுத்தும் ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ளோர்லாம் கிடையாது இதுக்கு மேலே வந்து செகண்ட் ஃப்ளோர் இருக்குது தேர்ட் ஃப்ளோர் இருக்குது ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் லிஃப்டோடு இருக்குது வாஸ்துப்படி நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது அடுத்து இந்த ஹேண்டில் மேலே பாருங்கள் ஒவ்வொரு ஹேண்டில் ஒவ்வொரு கதவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கதவு ஜன்னலுக்கும் வந்து நம்ம ஸ்க்ரீன் ஹேண்டில் போட்டிருக்காங்க இதுவும் எந்த பில்டரும் பண்ணித்தர மாட்டாங்க இவர் பண்ணி கொடுத்துருக்காரு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ரொம்ப வீடியோஸ் என்னோட தான் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி டைமில் வேறு எந்த பில்டரும் இந்த மாதிரி போடுறதில்லை இவங்க அதையும் பண்ணி கொடுக்குறாங்க இந்த அப்பா இந்த பெட்ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச் ஆய்லட்டோட இருக்குது எக்ஸஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஃபேனுக்கு ஜன்னலுக்கு எல்லாம் ஸ்பேசிஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து ப்ளான் பண்ணி தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க ஸோ வந்து இந்த இடத்துல எதுவும் வைக்கல அதுவும் வைக்கலான்ட்டு எந்த குறையும் சொல்ல முடியாது அந்தளவு தெளிவாக அவங்க வந்து ஒன்று ஒன்றா பார்த்து பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம மூ என்ட்ரி ஆகிறது மூணாவது பெட்ரூமு இதுலேயும் ஆசிட்டிஸ் உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட்டோட உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கோட எல்லாம் க்ளீனாக இருக்குது ஸோ மூணு பெட்ரூம் மூணுமே அட்டாச் டாய்லெட் இருக்குது கிச்சன் எல்லாமே இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது அந்த சொல்லுவாங்கள்ல ஒவ்வொரு வேலையிலும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு பேசுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த பில்டரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம செதுக்கு நம்ம செல்ல மாதிரியே அந்த ஃப்ளாட்டை செதுக்கியிருக்காருன்னு தான் சொல்லணும் அவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஃப்ளாட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த குறையும் சொல்ல முடியாது தெளிவாக இருக்குது அடுத்து வந்து இந்த ஃப்ளாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மூணு மொத்தமே நைனோ டென் ஃப்ளாட்ஸில் மூணோ நாலோ புக் ஆகிடுச்சி ஸோ அதனால் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு ஓகே அப்படின்னா கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ஏன்னா வந்து நம்ம இது ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இல்லைனா அடுத்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் தான் போகணும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு இது அமையலன்னு சொல்லிடக்கூடாது இதோட ரேட்டு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பெரு ஸ்கொயர் ஃபீட் நாலாயிரத்தி எழுநூறு சொல்லி பெரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க தேவைப்படுறோம் காண்டக்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலில் பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ பேக் டேக் கேர்